சபாநாயகர் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி காங்கிரஸ் கொறடா உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைமையகத்தில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சபாநாயகர் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி தனது எம்பிக்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், நாளை நாள் முழுவதும் அவையிலேயே இருக்க காங்கிரஸ் எம்பிக்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சபாநாயகர் தேர்தல் நாளை காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளதால் பாஜக இந்தியா கூட்டணி கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமித்ஷா இல்லத்தில் பாஜக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, காங்கிரஸ் எம்பிக்களுக்கு கொறடா ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், அதில் அனைவரும் நாளை தவறாமல் பங்கேற்குமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வேற என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில? நாளை காலை 11 மணிக்கு மக்களவையில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி சார்பாக கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமாக இந்த கொறடா உத்தரவை பிறப்பித்திருக்கும் கோடிக்கல் சுரேஷ் தான் இந்தியா கூட்டணி சார்பாக மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போலவே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளன. பாஜக மூத்த தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு நாளைய மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லாவை வெற்றி பெற வைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்பாக கருதப்பட்டது என்னவென்றால் தேர்தல் நடைபெறாது எனவும், ஒருமனதாக சபாநாயகர் தேர்வு நடைபெறும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சுலபமாக வெற்றி பெறுவார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் கோடிக்குள்ளல் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. இத்தகைய சூழலில் எந்த காரணத்துக்கொண்டும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலு மக்களவையிலே குறைந்ததாக வாக்குப்பதிவுகள் தெரியக்கூடாது எனவும், அனைத்து பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் ஆலோசனையில் தற்போது தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அதே போலவே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஒருபுறம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி சபாநாயகர் தேர்தலிலே போட்டியிடுவதில்லை, அந்த அளவுக்கு விருப்பம் காட்டவில்லை எனவும் அதிருப்தியில் இருக்கிறார் எனவும் சொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. சரத்பவார் மும்பையிலிருந்து டெல்லி வருவதாக தெரிவித்திருக்கிறார். இப்படி இந்தியா கூட்டணியின் பல்வேறு கட்சிகள் ஆலோசனை நடத்தி கோடிக்குன்னல் சுரேஷுக்கு ஆதரவாக வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றன. அதே போலவே எதிர்த்தரப்பிலிருந்து ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இரண்டு பக்கங்களும் நாளை நடைபெற உள்ள மக்களவை சபாநாயகர் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. ரிதேஷ், பாஜகவும் அதேபோன்று இந்தியா கூட்டணி கட்சிகளும் தற்போது தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் உற்று பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.